தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்சித் தலைவர் கூட்டத்தை உடன் கூட்டுங்கள், சபாநாயகரிடம் சஜித் கோரிக்கை. அரசாங்கத்திற்கு எதிராக களமிறங்கிய எஸ்பி திசாநாயக். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகள். இலங்கையில் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட உள்ள மின்சார கட்டணங்கள், வழங்கப்பட்டுள்ள அனுமதி. எதிர்வரும் 28ஆம் தேதி இலங்கை முழுமையாக முடங்கும் சாத்தியம். இத்தாலியிடமிருந்தும் இலங்கைக்கு நிதி உதவி. 21வது திருத்த சட்டத்திற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. ரமேஷ் பத்ரன, காஞ்சன விஜயசேகர் ஆகியோருக்கு கிடைத்த புதிய நியமனங்கள். சீமெந்த் விலை இன்று முதல் அதிகரிப்பு. இன்று மின் துண்டிப்பு அமலாகும் நேரங்கள் தொடர்பான அறிவிப்பு. அவநம்பிக்கை பிரேரணைக்கு ஆதரவு வழங்க தயார் சி வி விக்னேஸ்வரன். வளிமண்டலவையில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை. இனி விரிவான செய்திகள். அரசமைப்பின் 21வது திருத்த சட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொருட்டு கட்சித் தலைவர் கூட்டத்தை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்தனவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் சபாநாயகருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இன்று அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நாட்டில் தற்போது தலை தூக்கியுள்ள சவால் மிக்க நிலைமைக்கு அரசமைப்பு நேரடியாக தலையிட வேண்டியது அவசியம் என நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகின்றேன். தற்போதைய நிலையில் நாடாளுமன்றத்தில் எடுக்கும் முடிவுகள் குறித்து முழு நாட்டு மக்களும் அவதானத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் கோரும் பிரதான மறுசீரமைப்புக்காக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது முக்கியமானது. அத்தோடு நாட்டினுள் சிறந்த ஆட்சி மற்றும் வெளிப்படையான தீர்மானங்கள் தொடர்பாக அரசமைப்பு மாற்றம் அத்தியாவசியமானதாகும். எனவே அதற்காக தற்போது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள 21வது அரசமைப்பு திருத்தத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக கட்சித் தலைவர் கூட்டத்தை உடனடியாக கூட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த கூட்டத்திற்கு சட்டமா அதிபர், அந்த திணைக்களத்தின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் சட்ட வரைவு திணைக்களத்தின் அதிகாரிகளையும் அழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக் விரைவில் தீர்க்கமானதோடு அரசியல் முடிவை எடுக்க உள்ளார் என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசு மீது அவர் ஏற்கனவே கடும் அதிருப்தியில் இருந்தார். அவரை சமாளிப்பதற்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அந்த பதவியில் அவர் 30 நாட்கள் மட்டுமே நீடித்தார். புதிய அமைச்சரவையில் அவருக்கு இடம் அளிக்கப்படவில்லை. தற்போது அரசை அகற்றுவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினால் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளது. இவ்வாறானதொரு பெண்புலத்திலேயே எஸ்பி திசாநாயக் தீர்க்கமானதொரு அரசியல் முடிவை எடுக்க உள்ளார் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தனது கடன் நெருக்கடியை சமாளிக்க நாணய கொள்கையை கடுமையாக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வரியை உயர்த்த வேண்டும் எனவும் நெகிழ்வான மாற்று வீதங்களை பின்பற்ற வேண்டும் எனவும் இன்று குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். 22 மில்லியன் மக்களை கொண்ட நாடு தீவிர கடன் சுமையில் சிக்கியுள்ளது. அத்துடன் உயர்ந்து வரும் பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு வீழ்ச்சிக்கு மத்தியில் இறக்குமதிகளுக்கு செலுத்த போராடும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலைமையிலேயே இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை கோரியுள்ளது என ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை குறிப்பிட்டது. இந்த வார இறுதியில் மற்றும் 2 நாட்களுக்கு முன்பு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளுக்கான தயாரிப்புகள் குறித்து நாங்கள் மிகவும் நல்ல பயனுள்ள தொழில்நுட்ப விவாதங்களை நடத்தியுள்ளோம் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் பதில் இயக்குநரான ஆன் மேரி குட் வோல்ஃப் தெரிவித்துள்ளார். முக்கியமான செலவு தீவிகளை நிவர்த்தி செய்வதற்கு வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு இலங்கைக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்க பணவியல் கொள்கை கடுமையாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். இலங்கையில் மின்சார கட்டணங்கள் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மின்சார கட்டணங்களை 100% உயர்த்துவதற்கு இலங்கை மின்சார சபையினால் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சில மின்சார கட்டணங்கள் 100% உயர்த்தப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெற்கு ஊடகங்களிடம் தெரிவித்தார். மேலும் சில மின்சார கட்டணங்கள் 300% 400% உயர்வடையும் சாத்தியங்களும் உண்டு என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 28ஆம் தேதி பல அரசு மற்றும் தனியார் தொழிற்சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிவிலை அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ரயில்வே தொழிற்சங்கங்கள் 1 நாள் அடையாளவுகளை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 27ஆம் தேதி நள்ளிரவு தொடக்கம் 28ஆம் தேதி நள்ளிரவு வரையில் இவ்வாறு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதற்குமே எதிர்வரும் 27ஆம் தேதி நள்ளிரவு தொடக்கம் 28ஆம் தேதி நள்ளிரவு வரையில் இவ்வாறு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பிரதான தொழிற்சங்கங்கள் பலவும் தமது ஆதரவை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மாநாயக தீரர்களினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைகளை அமுல்படுத்தாவிட்டால் அடுத்த வாரம் நாடு தழுவிய ரீதியில் பேருந்து சேவை புறக்கணிப்பை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இத்தாலி அரசாங்கம் இலங்கைக்கு அவசர உதவியாக 125 மில்லியன் ரூபாயை வழங்க முன்வந்துள்ளது. இலங்கைக்கான இத்தாலிய தூதரகம் இதனை தெரிவித்தது. இந்த நிதியானது மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்பட உள்ளதாக தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போதுள்ள நெருக்கடிகளை தீர்ப்பதுடன் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான புதிய சீர்திருத்தங்களுடன் 20 மற்றும் 19வது திருத்த சட்டங்களை அடிப்படையாக கொண்டு 21வது திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊடகத்துறை அமைச்சர் நாலுக்கு கொடகேவா, கல்வி மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் எரிசக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர் ஆகியோர் அமைச்சரவையின் உபபேச்சாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஊடகத்துறை அமைச்சர் நாலுக்கு கொடகேவா இதனை அறிவித்துள்ளார். 50 கிலோகிராம் நிறையுடைய ஒரு மூடை சீமெந்தின் விலை 400 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு மூடை சீமெந்தின் புதிய விலை 2850 ரூபாவாகும். அத்துடன் உள்நாட்டு சீமெந்த் ஒரு மூடை 2750 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் சீமெந்த் நிறுவனங்களினால் சீமெந்தின் விலை அதிகரிக்கப்பட்டது. இதேவேளை சீமெந்தின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளமையின் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு சீமெந்தின் கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு இலங்கை தேசிய கட்டுமான சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மணலின் விலையும் அதிகரித்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுசந்த லியனாராச்சி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சீமெந்தின் விலை அதிகரிக்கப்படுவதாக குறித்த நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனினும் கடந்த ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சீமெந்த் விலை அதிகரிக்கப்பட்டது. 1375 ரூபாவுக்கு காணப்பட்ட சீமெந்த் ஒரு மூடை ஒன்றின் விலை தற்போது பாரிய அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்றைய தினமும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி பி முதல் டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் முற்பகல் 9:30 முதல் மாலை 5:30 வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 2 மணி நேரம் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் குறித்த வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் மாலை 5:30 முதல் 9:30 வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 1 மணித்தியாலவும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பு அமலாக உள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள அவநம்பிக்கை பிரேரணைக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அத்துடன் 20வது திருத்த சட்டை நீக்குவதற்கு ஆதரவை வழங்குகின்ற போதிலும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதனை தமது நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சுங்கை தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாந்திராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். மேல் மத்திய சபரகம் தென் மற்றும் மூவா மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. தென் மாகாணத்திலும் களுத்துறை மாவட்டத்திலும் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனா்.